கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மற்றும் துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் தலைமையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் மத்திய அரசுக்கு எதிராக டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதியழகன், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? நிலுவையில் உள்ள ஜிஎஸ்டி வரி பகிர்வை விடுவிக்க வேண்டும், அதே போல வறட்சி நிவாரண தொகையை உடனடியாக விடுவிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் டெல்லி ஜந்தர் மந்தரில் மத்திய அரசுக்கு எதிராக போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தில் கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார், உள்துறை அமைச்சர் பரமேஸ்வரா உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசு தென் மாநிலங்களை வஞ்சிப்பதாகவும், குறிப்பாக கர்நாடகாவிற்கு போதுமான நிதிகளை ஒதுக்கவில்லை என்றும் சித்தராமையா குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் கடந்த 4 ஆண்டுகளில் மிகவும் குறைவான தொகை, அதாவது 45,000 கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த தொகை வழங்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார். எனவே டெல்லி ஜந்தர் மந்தரில் மத்திய அரசுக்கு எதிராக இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே அதாவது இந்த போராட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள பாஜக வரக்கூடிய மக்களவைத் தேர்தலில் தோல்வி பயம் காரணமாகவே காங்கிரஸ் கட்சி இது போன்ற ஒரு போராட்டத்தில் ஈடுபடுவதாக பாரதிய ஜனதா சார்பில் விமர்சனம் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.